இப்ப நீ காலையில கூட ஒரு மெசேஜ் வந்தது ஐ மிட் நைட் வந்ததுன்னு நினைக்கிறோம் பட் காலையில தான் எல்லாரும் எல்லாரும் அதில் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில பயன்படுத்துறது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது ஸோ மூன்றரை அப்ளிகேஷனுக்கு இந்தியா பூரா இன்கம் டேக்ஸ் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் செய்கிறது தான் ரீஃபண்ட் வந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது என்ன காரணம் இந்த மாதிரி டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் அட்டஸ்ட் ஃப்ளிக் ஆஃப் பட்டன் வரும்பொழுது நான் டாக்ஸும் பே பண்ணுறேன் தான் டேட்டா எடுக்கிறேன் உனக்கு தான் டாக்ஸ் பே பண்ணுறேன் உங்கள்கிட்ட எடுக்கிற டேட்டாவை நான் எடுத்து நான் அதுக்கப்புறம் அதை போட்டு நான் அதை மறுபடியும் உங்ககிட்டே சப்மிட் பண்ணி அதை நீங்க எடுத்து அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணி அதை எனக்கு மறுபடியும் அமைக்கிறது என்ன பிரோஜனம் தப்பு பண்ணிட்டேன் உன் பாட்டில் தப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டாங்க இது என்னடா அது நம்ம நான் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அமைச்சா எவ்வளோ பெரிய பேனிக் அது த்ரீ மந்த்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு டிஸ்கிரிபன்சின்னு மெயில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த மெயிலே தந்திருக்காங்க அதாவது கோ டு ஒர்க் லிஸ்ட்டு ராஜேஷ் சார் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் ரீஃபண்ட் வந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுது என்ன காரணம் இப்போ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது வந்து நம்ம கடமை ஓகே அது வந்து ஒரு சர்டன் டேட்டுக்குள்ளார பண்ணினா தான் அந்த ஃபண்ட்ஸை எடுத்து த கவர்மெண்ட் வில் யூஸ் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இயர் ஆனால் அந்த ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எஸ்எல்ஏவே கிடையாது இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரில் ஒரு ஏழரை கோடி பேர் தான் ஃபைலே பண்ணுறாங்க அதில் ஒரு மூணே முக்கால் கோடி பேரோ இல்லை நாலு கோடி பேரோ தேர் ஃபைலிங் நில் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த நில் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் உடனே அடித்து தள்ளிடும் ஓகே ஸோ பாக்கி இருக்கிற மூன்று கோடியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டோட இருக்கும் இப்போ மூன்று கோடி அப்ளிகேஷன்ஸை ரீஃபண்டு வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது அந்த அப்ரூவல் ப்ராசஸ்க்கு அப்புறம் அண்ட் தென் ஃபைனலாக அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸை வந்து நம்ம சிஸ்டமோட கையில் தர முடியாது ஸோ மூன்றரை கோடி அப்ளிகேஷனுக்கு இந்தியா பூரா இன்கம் டேக்ஸ் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஸோ இந்த இருபதாயிரம் பேர் தான் அந்த நார்மலாக இருக்கிற அவங்களுடைய டே டு டே ஜாபையும் பார்க்கணும் இருக்கிற பெண்டிங் ஒர்க்கையும் பார்க்கணும் ஏற்கனவே ஸ்க்ரூட்டினிக்கு வந்த அப்ளிகேஷன்ஸையும் பார்க்கணும் அப்புறம் இந்த டாக்ஸ் ஃபைலிங் ஒவ்வொன்றா பார்த்து இதெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணணும் வந்து ஹேண்டில் இல்லைன்னு ஆமாம் மேன் பவர் இல்லை இது எல்லாமே ஆட்டோமேஷன் மாதிரி தாராளமாக பண்ணலாம் நிறைய ஒரு குவரிஸ் எழுதி எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருந்தால் இதை ஸ்டாப் பண்ணு இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து ரிலீஸ் பண்ணு அந்த மாதிரின்னு பண்ணலாம் பட் ஏ டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ண போகிறாங்க அதனால்தான் வந்து ரொம்ப தாமதமாகுது யார் யாரெல்லாம் ஏமாத்துறீங்களோ எல்லாத்துக்குமே வந்து நோட்டீசஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது லாஸ்ட் இயர் பண்ணாங்க ஏஐ என்னாங்க இட்ஸ் நாட் டன் இந்த வருஷமும் அதே சொன்னாங்க இட் இஸ் நாட் டன் ஏன்னா ஏஐ வந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக இருக்கணும் இப்போ நார்மலாக இப்போ உங்கள் அப்ளிகேஷனையும் இன்கம் டேக்ஸ் சைட்லேயும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரிப்போர்ட் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ஏஐஎஸ் அண்ட் மூணாவது ஃபார்ம் சிக்ஸ்டீன் இது மூணுமே ஒரே சைட்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஒரே டேட்டா பேஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க இது மூணுத்தை எடுக்கும்போதே மூணுக்கும் வேறு வேறு நம்பர் வருது இந்த அழகில் வச்சுருக்காங்க அவங்க டேட்டா பேஸை நான் என்ன சொல்கிறேன் எல்லா டேட்டாவும் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது ரிசர்வ் பேங்க்குக்கு டேட்டா வருது இன்கம் டேக்ஸுக்கு வருது அதே மாதிரி செபிக்கு வருது இப்போ ஒரு ஃபார்ம் சிக்ஸ்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்கும் உங்களுக்கு வர்ற சேலரி இந்த சேலரி உங்கள் கம்பெனி எல்லாமே போட்டுருவாங்க அதில் நீங்கள் வீட்டு லோன் வாங்குறீங்களா இல்லை வீட்டு லோன் வாங்கலையா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எயிட்டிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இந்த பேன் நம்பருக்கு இப்போ ராஜேஷோட பேன் நம்பருக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் இந்த டேட்டாவை நீங்கள் வாங்கி இதே மாதிரி பேங்க்லேருந்து என்ன லோன் எடுத்திருக்காரு இந்த லோன் வந்து நமக்கு எய்டிசியில் வருமா இல்லாட்டி செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் வருமா இதையும் பார்க்கலாம் ப்ராவிடெண்ட் ஃபண்டு எவ்வளோன்றது உங்களுக்கு கம்பெனிலே போட்டுடுறாங்க எய்டிசி எயிட்டிடி இது எல்லாமே நீங்கள் நேரடியாகவே வாங்கிக்கலாம் இது போக கிராஜுவேட்டி இந்த மாதிரி செக்ஷன் டென்னில் இருக்கிறது எல்லாமே கம்பெனிஸை இன்புட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் அட்ட ஃப்ளிக் ஆஃப் பட்டன் வரும்பொழுது ஒரு சிட்டிசன் நான் டேக்ஸும் பே பண்ணுறேன் உங்கள்கிட்ட தான் டேட்டா எடுக்கிறேன் உனக்கு தான் டாக்ஸு பே பண்ணுறேன் உங்கள்கிட்டேருந்து எடுக்கிற டேட்டாவை நான் எடுத்து நான் அதுக்கப்புறம் அதை போட்டு நான் அதை மறுபடியும் உங்ககிட்டே சப்மிட் பண்ணி அதை நீங்கள் எடுத்து அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணி அதை எனக்கு மறுபடியும் அமைக்கிறது என்ன பிரோஜனம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு மெசேஜ் வந்தது ஐ மிட் நைட் வந்ததுன்னு நினைக்கிறோம் பட் காலையில் தான் அந்த எல்லாரும் பயந்துட்டாங்க பார்த்து பயந்துட்டாங்க அதில் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் பயன்படுத்துறது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக ஒரு இன்டிமேஷன் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அந்த இன்டிமேஷன்ல வந்து இது உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் அதோடைய ஆமாம் கோரா இருந்தது ஸோ அதை அந்த மெசேஜாக பார்க்கும்போது பயம் ஏற்பட்டது இந்த ஆக்ஷன் எதுக்கு இன்கம் டாக்ஸ் பண்ணுறாங்க இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு மீ மீட்டிங்கில் பேசியிருந்தாங்க டாக்ஸேஷன் எல்லாத்தையும் அந்த டாக்ஸ் லாஸ் இன்கம் டாக்ஸ் லாஸை இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே மண்ட குழம்பும் ஓகே அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு புறப்பெடுத்து வரணும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டாக்ஸ் பேயர்ஸுக்கு அனுப்புகிற நோட்டீஸ் எல்லாம் டாக்ஸ் பேயருக்கு புரிகிற மாதிரி அதாவது ஒரு ரெஸ்பெக்டபுளாக அனுப்புங்க ஒரு பயமுறுத்துகிற மாதிரி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே இது வந்து ஆக்சுவலா ரீஃபண்டுக்கான முன்னாடி ஸ்டெப் அதாவதுப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இருக்கு அண்ட் ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி அனுப்புங்க யூ ஆர் கிவிங் இவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கேஸ் உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து தப்பா நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு நினச்சீங்கன்னா இதை நீங்க மாத்தி கூட ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி அம்சம் இருக்கு இந்த மாதிரி வா சோ இப்படி அமுச்சிருக்கலாமா தப்பு பண்ணிட்டேன் உன் பாட்டில் தப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டாங்க இது என்னடா அது நம்ம நல்லா தானே ஃபைல் பண்ணோம் சிஏ தந்து தானே ஃபைல் பண்ணோம் நிறைய பேர் அப்போ சீ ஐட்டதாக ப்ராப்ளமாக அப்படின்னாங்க நான் சொன்ன சிஏ ப்ராப்ளமே இல்லை அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க தேவல் நெவர் யூ யூஸ் தியர் லூ போல்ஸ் நான் லீகலாக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பதில் அமைச்சா எவ்வளோ பெரிய பேனிக் அது ஒருத்தன் காலையில் எழுந்திரிக்கிறான் மெசேஜை பார்க்குறான் அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி பயமுறுத்தாமல் அனுப்புங்கன்னு சொல்கிறேன் மெசேஜை ஸோ இப்போ ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஆ பின் சர்வ்டு நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அது என்னன்னு அவன் வந்து கூகுளில் போய் தேடணும் ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் எஸ்எம்எஸ் நமக்கு வந்துடும் இந்த மெயில் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இதுக்கு நடுவில் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் மண்டை குழம்பும் ஒன் தேர்ட்டி நைன் ஸ்லாஷ் நைன்னா உனக்கு என்னங்கிறது தெரியாது ஒரு சின்ன ஆட்டோமேஷன்ப்பா அந்த ஒன் தேர்ட்டி நைனுக்கு பதிலாக அந்த செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒன்று போடுங்களேன் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் இந்த செக்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணதில் ஒரு மாற்றம் செய்யணும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎர்ஸுக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கும் டேலி ஆகலை இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அந்த மெசேஜ்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோ ஈஸி இதை இது இது ஒரு ரொம்ப சிம்பிள் திங் ஒரு சாஃப்ட்வேரில் உள்ளார போய் அந்த லே அந்த லெட்டரோட ஃபார்மேட்டில் இதை மாற்றணும் இதை மாற்றாம பத்து பதினஞ்சு வருஷமாக அப்படியே வச்சுருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இதே ஃபார்மேட்டு தான் இதுலேருந்து ஆரம்பிக்கிட்டோங்கிறேன் ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய சேஞ்ச் இல்லை ஐடி இன்கம் டேக்ஸோட ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்தப்பா இந்த ஃபார்மேட்டில் எப்படி மாற்றுப்பான்னு இட்ஸ் ஒன் டைம் சேஞ்ச் இந்த லெட்டரெல்லாம் சிஸ்டம் தான் அனுப்புது இது ரெண்டுத்தையும் சிஸ்டம்னா சேர்த்து கேல்குலேட் பண்ணுது ஃபஸ்ட்டு செக்கு நீ அனுப்புகிற ஃபார்ம்ஸு நீ ஃபைல் பண்ண ஐடிஆருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎர்ஸு உனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு இது ரெண்டும் பக்காவாக இருக்குது தானே பார்க்குது அண்ட் முக்கியமாக கிரிப்டோ கரன்சீஸு இல்லாட்டி ஏதாவது கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸோ இல்லை பெட்டிங்கோ இது மூணும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணக்கூடாது ஐடிஆர் டூ இல்லாட்டி ஐடிஆர் த்ரீ ஃபைல் பண்ணணும் இது எல்லாமே சிம்பிளாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதையே அவங்களால செய்ய முடியல ஐடி ரிட்டர்ன் வந்து ஜூனில் ஃபைல் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து ரீஃபண்ட் கிடைக்காமல் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அந்த ரீஃபண்ட் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும் ஏன்னா இப்போ திருப்பி இப்போ ஒரு மெயில் வந்திருக்கு ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும் இன்றைக்கி டிஸ்கிரிப்பன்சின்னு மெயில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த மெயிலே தந்திருக்காங்க அதாவது கோ டு ஒர்க் லிஸ்ட்டு அந்த ஒர்க் லிஸ்ட்டில் போயிட்டு சப்மிட் ரெஸ்பான்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் க்ரெடிட் ஆகிடும் இல்லாட்டி நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிவைஸ் த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ நம்ம தேர்ட்டி ஃபஸ்ட்டே வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ செப்டம்பரில் தான் நிறைய நத்தி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ செப்டம்பரில் கிடைக்கும் போது இப்போ த்ரீ மந்த்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டை நமக்கு வந்து ரீஃபண்ட் மொத்தம் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த ரீஃபண்டை அதாவது நீங்கள் ஃபைல் பண்ண டேட்லேருந்து ஜூலை முப்பத்தொன்றுலேருந்து உங்கள் ரீஃபண்டை வந்து வேலிட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் அது நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அதாவது ஸோ அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரீஃபண்டுக்கும் அந்த வர்ற அமௌண்ட்டுக்கும் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வித்தியாசம் இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க